வணக்கம். இலங்கை வங்கியின் இ கலண்டர் உங்கள் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ்ல வந்திருக்கு. அந்த இ கலண்டரை எப்படி பாவிக்கிறதுன்றதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல வந்திருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணினா அது எங்களோட பேங்க் ஆஃப் சிலோன் வெப்சைட்டுக்கு போகும். இந்த இ கலண்டரை டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து இதை தவிர எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் டிரெக்டாக எங்களுடைய வெப்சைட்டில் போய் தன்னும் அந்த லிங்கை நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அதை அக்சஸ் பண்ணினோன்னே இது வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து திறக்கும். அதை எல்லாத்தையும் விட உங்களுக்கு இருக்கிற ஈஸியான வழி என்னென்னு சொன்னால், இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற அந்த கியூஆர் கோடை உங்களோட மொபைலில் இருந்து ஸ்கேன் பண்ணினீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இ கலண்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த ப்ரௌசரில் நீங்கள் போய் பார்த்ததும் மூலையில் இருக்கிற இடத்த கிளிக் பண்ணி அதில் இருக்கிற டேப்பை ஓப்பன் பண்ணி கீழே வந்து அட் டு யுவர் ஹோம் ஸ்க்ரீன்ன்றதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது சேவ் பண்ணுறதுக்கு கேட்கும். அதில் இருக்கிற அந்த பேரோடையே நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல்லையோ இல்லாட்டி உங்களோட லேப்டாப்லேயோ இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ உங்களோட டெஸ்க்டாப்லேயே இந்த இ கலண்டரை நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளலாம். இந்த பக்கம் வலது மூலையில் இருக்கிற அம்புக்குறியை நீங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஒவ்வொரு பேஜாக இந்த பக்கத்தில் வந்து திரும்பி கொண்டே வரும். இதில் இருக்கிற சிறப்பான விஷயம் என்னென்னு சொன்னால், கலண்டரை தவிர இங்காளி பக்கத்தில் நீங்கள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படம் வருது. அந்த படம் எல்லாமே எங்களோட இலங்கை நாட்டுக்குரிய சிறப்பான ஒரு ஈகோ சிஸ்டம்ஸாக இருக்குது. இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்களாகவும் இது எங்களோட நாட்டுக்குரிய இயற்கை சொத்துக்களாகவும் இருக்குது. அதுகளை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இடது பக்க மூலையில் கீழே இருக்கிற அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல இது என்ன இடம், இதில் இருக்கிற என்ன சிறப்பம்சம், இதில் இருக்கிற இந்த உயிரினங்களோ தாவரங்களோ மிருகங்களோ பறவைகளோ என்ன விதமான இலங்கை நாட்டுக்குரிய முக்கியத்துவத்தை வழங்குது என்பதை பற்றியும் நீங்கள் அந்த இடத்துல வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த பிஓசி கலண்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல் இல்லாட்டி உங்களோட எலக்ட்ரானிக் டிவைஸில் வச்சுருந்து பாவிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட, ஏனென்றா இதில் இலங்கை நாட்டினுடைய சகல பப்ளிக் ஹாலிடே விவரங்களும் பெறப்பட்டிருக்கிறபடியாக பேங்க் எப்போ திறக்கும் எப்போ திறக்காது என்ற விவரங்கள் கூட அவர்களுக்கு வந்து தெரிந்திருக்கும். காரணம் அவர்கள் கடல் கடந்து போயிருந்தாலும் இன்னும் இலங்கை நாட்டோடு நிறைய தொடர்புகளை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக நீங்களும் டவுன்லோட் பண்ணி இதன் மூலம் பிரயோசனம் அடைவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்பி இந்த பிஓசிஇ கலண்டர் மூலம் வரக்கூடிய உச்சபட்ச பயனை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.